ஹலோ எஸ் நவனீத், யூடியூப் வழியா உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. மாதா ஊட்டாத சோறு மாங்காய் ஊட்டும், அந்த மாங்காயை தொட்டுவிடும் என் பாட்டி கையால் சாப்பிட்ட நிலாச்சோறு. இது வந்து ஒரு கவிதை, அதாவது நிலாவை மையப்படுத்தி எழுதின கவிதை. சோ இந்த நிலாச்சோறு அப்படிங்கறது வந்து எவ்வளவு ஃபேமஸா நம்ம தமிழர்களிடையே வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த காலத்துல எல்லாம் ஒரு 70s 80s வீட்டுல இருக்கிற எல்லாருமே வீட்டு மாடியிலயோ இல்லன்னா வீட்டு திண்ணையிலயோ இல்லன்னா வீட்டு வாசல்லையோ நிலா ஒளியில வட்டமா உட்காந்துட்டு நடுவுல அம்மா உட்கார வச்சு அம்மா ஒரு பாத்திரத்துல சாப்பாடு போட்டு குழம்பு ஊத்தி இல்லைன்னா ஒரு ஏதாவது சாம்பார் ஏதாவது ஊத்தி அந்த சாப்பாடை நல்லா பெனஞ்சு ஆளுக்கு ஒவ்வொரு முறை வந்து கொடுப்பாங்க. அது அவ்வளவு டேஸ்டா இருக்கும்னு சொல்லுவாங்க. எதனால டேஸ்டா இருக்கு அப்படின்னு சொன்னா, ஒருவேளை அம்மாவோட கைப்பட்டதுனாலயோ இல்லைன்னா அந்த நிலா ஒளியில அந்த ஒளி வந்து அந்த சாப்பாடு மேலப்பட்டதுனாலயோ அந்த சாப்பாடை சாப்பிட்டா அவ்வளவு ருசியா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதே சாப்பாடு தான், அதே குழம்பு தான், டெய்லி வைக்கிற அதே குழம்பு தான், ஆனா அதே சாப்பாடு தான், ஆனா அந்த பௌர்ணமி நிலவில உட்காந்து அந்த நிலாச்சோறு சாப்பிடுறது அவ்வளவு டேஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இன்னைக்கும் குழந்தைகளுக்கு சாப்பாடு ஊட்டும் போது வந்து நிலாவை காட்டி ஊட்டுறது வந்து ரொம்பவே இன்னைக்கும் வந்து வழக்கத்துல இருக்கு அப்படின்னு சொல்லலாம். வீட்டுல எல்லாரும் வட்டமா உட்காந்துட்டு நிலாவை பார்த்து சாப்பிட்டு இருக்கிற அந்த வேலையில, குழந்தைகளுக்கு சாப்பாடு ஊட்டுற அந்த வேலையில திடீர்னு அந்த நிலாவை பாக்குறீங்க, அந்த நிலா வெளிச்சு சிதறிச்சுன்னா உங்களுக்கு எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? சோ இதே மாதிரி ஒரு நாசக்கார பிளான தான் அமெரிக்கா 1957 வந்து பண்ணிட்டாங்க. இது ஒரு ரகசியமான பிளான், இன்னும் வந்து இந்த பிளான வந்து செயல்படுத்தல. இந்த ப்ராஜெக்ட் பேர் A-109 அப்படிங்கிறது. இந்த ப்ராஜெக்ட் பத்தி தான் இன்னும் வந்து நிறைய பார்க்க போறோம். 1950 இருந்தே சோவியத் யூனியன் என்று சொல்லப்படுகிற ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு கோல்டு வார், அதாவது பனி யுத்தம் வந்து நடந்துட்டே இருக்கு. இந்த பனி யுத்தம் என்னன்னா, நேரடியா வந்து போர்ல வந்து ஈடுபடாம வெறுப்புகளை வந்து ஒவ்வொரு கண்ட்ரி மேலே வந்து காட்டிக்கிறது தான் வந்து கோல்டு வார் அப்படின்னு சொல்றது. 1957 அப்புறம் இந்த கோல்டு வார் ஆனது ரொம்ப வந்து சீரியஸாகவே போயிட்டு இருந்தது. ஏன்னா 1957 சோவியத் யூனியன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஸ்புட்னிக் அப்படிங்கிற ஒரு சேட்டலைட்டை விண்வெளியில் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து லான்ச் பண்ணிடுறாங்க. இதனால் ரஷ்யா ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட்டு கண்ட்ரி ஸ்பேஸில் வந்து நம்ம தடம் படிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அமெரிக்கா இதனால் வந்து ரொம்ப பொறாமப்பட்டாங்க. அமெரிக்காவால் இந்த ரஷ்யாவுடைய வெற்றி வந்து பொறுத்துக்கொள்ளவே முடியல. எதில் அப்படின்னு சொன்னால் இந்த விண்வெளி போராட்டத்தில். ஸோ இன்னும் வந்து இந்த பனிப்போர் வந்து ரொம்ப கடுமையாக போகுது ரெண்டு நாடுகளையும். எதனால் அமெரிக்கா வந்து இவ்வளோ பொறாமப்படுறாங்க அப்படின்னு சொன்னால், அமெரிக்கா இதுக்கு முன்னாடி 2 வந்து சேட்டலைட்டை வந்து லான்ச் பண்ணி அந்த 2 ஃபெயில் ஆகிட்டாங்க. ரஷ்யா இந்த ஃபஸ்ட்டு அட்டம்ப்ட்லேயே வந்து சக்ஸஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இதனால தான் வந்து அமெரிக்கா ரொம்ப பொறாமப்படுறாங்க. ஸோ அமெரிக்கா என்ன பிளான் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால், எப்படியாவது வந்து இந்த விண்வெளி ரேஸில் ரஷ்யாவை பின்தள்ளிட்டு அமெரிக்கா வந்து முன்னாடி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏய் ஸ்பேஸ் நடா ஸ்பேஸு, நம்ம வந்து நிலவில் வந்து பார்த்துக்கலாம், அதாவது மூனில் ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட் வந்து சீக்ரெட்டாக வந்து ஆரம்பிக்கிறாங்க. அது என்ன ப்ராஜெக்ட் அப்படின்னு சொன்னால், இந்த நிலாவில் குண்டு வச்சு தகர்க்கணும் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட் தான். ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், ரஷ்யா இந்த நிலாவில் குண்டு வெடிக்கிறத நேரடியாக பார்த்தது அப்படின்னு சொன்னால் ரஷ்யா அமெரிக்காவை பார்த்து பயப்படும். ரஷ்யா மட்டும் கிடையாது, இந்த உலக நாடுகள் எல்லாருமே நம்மளை வந்து ஒரு வல்லரசாக ஏற்றுக்கும். அமெரிக்காவை பார்த்தா உலக நாடுகளுக்கு ஒரு பயம் வரும், இந்த அமெரிக்காவை பார்த்தா ஒரு கான்ஃபிடென்ட் வரும், விண்வெளியில் வந்து ஏதாவது வந்து சாதிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ப்ராஜெக்ட் பேர் என்ன அப்படின்னு சொன்னால், ப்ராஜெக்ட் A-119 அப்படிங்கிறது. த ஸ்டடி ஆஃப் லூனர் ரிசர்ச் ஃப்ளைட்ஸ் அப்படிங்கிற இந்த ப்ராஜெக்ட் மூலமாக நிலவில் குண்டு வைக்க தயாரிக்க ஒரு சீக்ரெட்டான ஒரு பிளான் வந்து பண்ணாங்க. இந்த பிளான் எப்படி வெளியுலகுக்கு தெரிஞ்சது அப்படின்னு சொன்னால், லியோனா ரைஃபில் அப்படிங்கிறவர் இவர் தான் இந்த பிளானுக்கு வந்து ஹெட்டு அப்படின்னே சொல்லலாம். நாசாலேருந்து இவர் தான் 2000 ஒரு பேட்டியில் இந்த ஒரு ரகசியத்தை வந்து வெளியே சொல்லிட்டார். இந்த ரகசியம் 2000 இந்த CNN, டெய்லி மெயில் போன்ற மீடியாஸ்களால் ரொம்ப ரகசியமாக பாதுகாத்து வச்சுட்டு இருந்தது. ஸோ இந்த பிளான் வந்து எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு சொன்னால், ப்ராஜெக்ட் A-119 அப்படிங்கு சொல்லக்கூடிய இந்த ப்ராஜெக்ட், அதாவது இவங்க பிளான் என்ன அப்படின்னு சொன்னால், ஹைட்ரஜன் பாமை நிலாவில் கொண்டு போய் வெடிக்க வைக்கிறது தான் இவங்க பிளான். அதாவது 2nd World War போது லிட்டில் பாய் அப்படிங்கிற ஒரு ஹைட்ரஜன் பாமை ஜப்பான் மேலே போட்டாங்க இல்லையா, அதே மாதிரி லிட்டில் பாய் அப்படிங்கிற ஒரு ஹைட்ரஜன் மாதிரியே இன்னொரு பாம் வந்து செஞ்சு இதை வந்து நிலவில் வந்து போடுறது தான் இவங்க பிளான். ஸோ ஹைட்ரஜன் பாமை அதாவது பூமியிலேருந்து எடுத்துகிட்டு போகும்போது அதனுடைய நிறை வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, அதாவது வெயிட் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இதனால் எந்த விதமான ஒரு விண்கலத்தினாலையும் இதை வந்து கீழேருந்து மேலே நிலா வரைக்கும் எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப கஷ்டம். அதனால் இவங்க பிளான் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால், ஒரு நியூக்ளியர் பாமை இங்கேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு நிலவிலிருந்து ஒரு சர்ஃபேஸில் வச்சு, அதாவது இங்கேருந்து ஒரு 238,000 miles தாண்டி நிலவினுடைய ஒரு சர்ஃபேஸில் வச்சு இந்த பாமை வந்து வெடித்து வைக்கணும் அப்படிங்கிறதா இந்த பிளான். ஸோ இந்த பிளானில் வந்து ஈடுபட்டுருந்த, இந்த ப்ராஜெக்டில் வேலை செஞ்ச ஒரே ஒருத்தர் வந்துருந்தா இப்போதைக்கு உயிரோடு இருக்காரு. ஸோ இவர் தான் வந்து லியோனால் ரைஃபில் அப்படிங்கிறவர். இவரோட வயசு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 85. ஸோ இந்த பிளான் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த பிளான் வந்து கேன்சல் பண்ணப்படுது. இதுக்கு வந்து காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், அமெரிக்கா இந்த பிளான் பண்ணி ஒரு வேளை வந்து இந்த ஏவுகணை மேலே போயிடுச்சு அப்படின்னு சொன்னால், ஏதாவது அதில் கோளாறு ஆயிடுச்சுன்னா மறுபடியும் வந்து இது பூமிக்கே வந்து வெடிச்சிடும் அப்படிங்கிற ஒரு பயத்தினால அமெரிக்க மக்களுடைய சப்போர்ட் இல்லாதனாலையும் கவர்மெண்ட்டுடைய சப்போர்ட் இல்லாமையும் இந்த ஒரு பிளான் வந்து கேன்சல் செய்யப்படுது. அமெரிக்க கவர்மெண்ட் வந்து இதுக்கு வந்து நேரடியாக வந்து உதவி செய்யலைனாலும் மறைமுகமாக ஃபண்டு கொடுக்க வந்து ரெடியாகுது.
ஸோ அமெரிக்கா இதே மாதிரி நிறைய சீக்ரெட் பிளான்ஸ் வந்து வச்சிருக்கு. அதாவது ரஷ்யாவை எப்படியாவது வந்து பின் தள்ளிட்டு நம்ம வந்து முன்னாடி வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த விண்வெளி போராட்டத்தில் எப்படியாவது வந்து நம்ம முன்னாடி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு கிறுக்குத்தனமான பிளான்ஸ்லாம் வந்து நிறைய பண்ணிட்டு இருந்தது. ஸோ அமெரிக்கா அதனுடைய விண்வெளி ஆராய்ச்சியினுடைய வளர்ச்சியை வந்து நல்ல விதமாக வந்து பயன்படுத்தி இருந்ததுனால் இந்த பூமிக்கும் இந்த ஒட்டுமொத்த சூரிய குடும்பத்துக்குமே ரொம்ப நன்மையானது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அமெரிக்கா ரஷ்யாவுடைய கோல் வார் வந்து இன்னும் வந்து போயிட்டு தான் இருக்குது. ஆனால் இந்த ஸ்பேஸ் ரேஸில் எப்படியோ வந்து ரஷ்யாவை பின்தள்ளிட்டு அமெரிக்கா முன்னாடி தான் இருக்குது. ஆனாலும் இந்த நியூக்ளியர் பாம்ப் ப்ரொடக்ஷனில் இன்னும் ரஷ்யா தான் முதலிடத்தில் வந்துருக்கு. இதே மாதிரி அமெரிக்காவில் வந்து நிறைய சீக்ரெட் பிளான்ஸ் வந்து பண்ணப்பட்டிருக்கலாம். இதில் ஈடுபட்டிருந்தவங்க நிறையா பேர் இன்றைக்கி உயிரோடவும் இருக்கலாம், நிறையா பேர் இறந்து இருக்கலாம். இந்த ரகசியங்களை எல்லாம் வெளியே சொல்லாமையே இருந்திருக்கலாம். ஸோ இது ஒரே ஒரு ரகசியம் மட்டும் வெளியே சொல்லியிருக்காங்க. இன்னும் ஒரு நிறைய ரகசியங்கள்லாம் ஒவ்வொரு டைம்லேயும் வந்து ஒவ்வொருத்தரும் வந்து வெளியே சொல்லிகிட்டே இருக்காங்க. ஸோ ஆனாலும் இந்த மூன் பிளாஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ப்ராஜெக்ட் 109 வந்து இன்னும் ஹோல்டில் இருக்கா இல்லை இதுக்கு மேலேயும் ஒன்று தொடர்ந்து நடைபெறுமா அப்படிங்கிறது ரகசியம் யாருக்குமே தெரியாது. இந்த ரஷ்யா மட்டும் இதில் வந்து குறைஞ்சவங்க கிடையாது. 2010 ஒரு இன்ஃபர்மேஷன் ஒரு தகவல் வந்து வெளியே வருது. அது வந்து ரஷ்யாவும் இதே மாதிரியான ஒரு ப்ராஜெக்டில் வந்து இன்வால்வ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது 1958 இதுக்கான ஒரு பிளான்ஸ் திட்டம் வந்து வரையறுக்கப்படுது ரஷ்யாவில். ப்ராஜெக்ட் E1 அப்படிங்கிறது இந்த 3 வந்து ரீச் பண்ணும் அப்படிங்கிறது தான் இந்த ப்ராஜெக்ட் E1 ஒரு டெஸ்டினேஷன் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். அது ஒரு பிளான் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். E2 and E3 அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட்ஸில் வந்து இங்கேருந்து இந்த ஆராய்ச்சி சம்மந்தமான சில டிவைஸ் எல்லாம் அனுப்பி நிலவில் வந்து ஆராய்ச்சி செய்யணும் அப்படிங்கிறது வந்து இவங்க பிளான். அதுக்கப்புறம் E4 அப்படிங்கிறது வந்து நிலவில் ரீச் பண்ணிவிட்டு அங்கேருந்து நிலவை எப்படியாவது வந்து வெடிக்க வச்சு பூமியிலேருந்து அதை வந்து வேடிக்கை பார்க்கணும் அப்படிங்கிறது தான் ரஷ்யாவினுடைய பிளான். ஆனால் அதிர்ஷ்டவசமாக ரஷ்யாவும் வந்து இந்த பிளானை வந்து டிராப் பண்ணிடுறாங்க. ஆனால் டிராப் பண்ணிட்டாங்களா இல்லை ஹோல்டு வச்சிருக்காங்களா அப்படின்னு சொல்லி யாருக்குமே தெரியாது. இது எதனால அப்படின்னு சொன்னால் நிலவில் நம்ம வந்து பேசினா ஒரு ஒருத்தருக்கு வந்து கேட்காது. அங்கே என்ன வந்து சவுண்டு வந்து எழுப்பினாலும் அங்கே வந்து கேட்காது. ஏன்னா அங்கே வந்து காற்று கிடையாது. அந்த காற்று கிடையாது, கிராவிடேஷனல் ஃபோர்ஸும் அங்கே வந்து ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ நம்மளாம் வந்து இந்த பூமியில் நடந்த மாதிரி வந்து நடக்க முடியாது, அங்கே வந்து மிதக்கத்தான் முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்னும் நிலவில் கால் வச்ச கட்டுக்கதைகள்லாம் வந்து இன்னும் போயிட்டு தான் இருக்கு. இந்த காற்று கிராவிட்டி இதெல்லாம் வந்து கம்மியாக இருக்கிற நிலவில் ஒரு பாம் வெடிச்சதுன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சோதனை பண்ணக்கூடிய எக்ஸ்பெரிமெண்ட் தான் இது எல்லாமே. ஸோ கண்டிப்பாக இன்னைக்கு இவங்க வந்து இந்த பிளானை வந்து டிராப் பண்ணியிருந்தாலும் ஹோல்டு வச்சிருந்தாலும் அடுத்த 50 இல்லை 100 கண்டிப்பாக US இல்லை ரஷ்யாவோ இல்லை வேற ஏதாவது ஒரு வல்லரசு நாடுகளோ கண்டிப்பாக நிலவில் பாம் வெடிக்க வைப்பாங்க அப்படிங்கிறது மட்டும் நிச்சயம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பத்தி உங்களுக்கு ஏதாவது கமெண்ட் பண்ணணும்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அடுத்து உங்களை பார்க்கணும்னா ஷேர் பண்ணுங்க. இந்த சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் டாபிக் எடுத்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.